Hello friends, welcome to VikiMaki channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவன் புதுசா வெளிய வந்திருக்கானே, அதாவது வெளிய தான் இவன் எதனா சவாலஞ்ச் பண்ண போறானா அப்படி நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா அது வந்து கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு வீலாக் ட்ரை பண்ண போறோம். என்ன வீலாக் அப்படினு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பீங்க. எடுத்தோனே ஒரு நல்ல ஷாப், அதாவது அம்பத்தூர்லயே ஹேண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப ஃபேமஸான ஷாப்னு நான் சொல்வேன். ஸோ அந்த ஷாப்பை தான் நம்ம இன்றைக்கி வீலாகா எடுக்க போகிறோம். அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 10 steps எடுத்து வச்சா அந்த ஷாப்புக்கு நம்ம வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு என் புதுசாக தான், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் ஷேர் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனல்லே முதல் முறையாக ஒரு வீலாக் ட்ரை பண்ண போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு, அதாவது இந்த தமிழில் முதல் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க, அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர்லேருந்து நம்ம வீலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர், அதாவது ஷாப் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் விநாயகர் இருக்காங்க. உங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் வந்து இது ஒரு டைப் ஆஃப் விநாயகர். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு டைப் ஆஃப் விநாயகர். எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வச்சுருக்காங்க. இந்த இந்த விநாயகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளேயால் செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு போகலாம். ஓ சாரி, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு அந்த சவுண்ட் வரும் பார்த்தீங்களா. எனக்கு இதோட நேம் எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் இந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதேமாரி இதுவுமே இருக்குது. இது பிராஸால் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்டுதா? சூப்பராக இருக்குது. தென் இதுவுமே ஒரு டைப் ஆஃப் அந்த சவுண்ட் மேக்கிங் ஹேங்கர். இதுவுமே இது வந்து கிளேயில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் அந்த ஹேங்கர் தான். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தென் இதுவுமே அந்த பிராஸில் செஞ்சது. இது வந்து சேமாக இல்லை, இது ஏதோ ஒரு வேறு மாடலில் செஞ்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஹேங்கரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பிராஸ் ஹேங்கர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சவுண்ட் கேட்குறதுக்கு கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஸோ நல்லாயிருக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய டைப் ஆஃப் எல்லாமே, இது எல்லாமே கார்டனில் வைக்கிற திங்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலிஃபெண்ட்லாம் நிறைய கார்டனில் பார்த்துருப்பீங்க. இது இதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து, ஏன்னா நான் நிறைய கார்டனில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எலிஃபேண்ட்டு, தென் இந்த ஹார்ஸ், இது எல்லாமே வந்து கார்டனில் வைக்கிற திங்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா மங்கி பாட்டுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம செடியும் வளர்க்கலாம், ஷோகேஸ்லேயும் வைக்கலாம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
தென் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே விநாயகர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து சின்ன சின்ன விநாயகர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் பெரிய விநாயகர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே மேடப் ஆஃப் கிளே தான். அப்புறம் வந்து நம்ம வெளியே பார்த்தாச்சு, இப்போ வந்து நம்ம ஷாப்புள்ள போகலாம். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஏன்னா நானே பார்த்தேன். ஆக்சுவலி நான் நேற்றே வந்து ரிவ்யூ ஒரு வாட்டி பார்த்துட்டேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு இந்த ஷாப்பை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் வீலாக் பண்ணலான்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வில்லிவாக்கத்துலேருந்து ஆவடி அந்த சரௌண்டிங்கில் வந்து இப்படி ஒரு ஷாப்பை வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. ஹேண்ட்கிராஃப்ட் ஷாப்பை மீன் பண்ணி சொன்னேன். ஸோ வாங்க இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காட்டுறேன். வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த ஷாப் உள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனவுடனே இந்த மாஸ்க்லாம் நிறைய வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாஸ்கில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி? மாஸ்க்லாம் நார்மலாகவே எல்லா கடையிலையும் இப்போல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் இந்த மாஸ்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் உள்ளே வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது. அது என்ன பேக்னு பார்த்தீங்கன்னா மூலிகை பேகாம். ஸோ இதை போட்டு நம்ம ஃபேஸில் வச்சுக்கும் போது அந்த மூலிகையோட காற்றை தான் நம்ம வந்து ப்ரீத் பண்ணுவோமா. நல்லா டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதை நம்ம இங்கேயே வச்சிடலாம். நான் ஆல்ரெடி நேற்று ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அதனால் நான் இதை இங்கேயே வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹேங்கிங் மாஸ்க் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ரிச்சான வீட்டில் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரியானே இதை வந்து ஹேங் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், ஒரு நல்ல லுக்கு தரும் வீட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், தென் இது வந்து மேல். இதே மாதிரி நிறைய சைஸஸ் இருக்குது. இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பிராஸு, இது வந்து புத்தர் சிலைன்னு சொல்லுவாங்க. தென் இதுவும் பிராஸ் தான். இது வந்து குபேர பொம்மை. தென் இது வந்து அந்த மாடு. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். அதே மாதிரி நிறைய சாமி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தது ஃபுல்லாக ட்ரெய்லர் தான். இந்த ஷாப்பில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கிறதால எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ பார்ட் 2 வச்சுருக்கோம். அந்த பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விக்கி மக்கி சைனிங் ஆஃப். ஸ்டே டியூன்.